Mainarchy Faculty of Allied Health Sciences BSc Technology Courses. Apply now. கேரளாவின் முதல் பாஜக எம்பியான சுரேஷ் கோபி மத்திய இணையமைச்சராக நேற்று பொறுப்பேற்றிருந்தார் ஆனால் தான் ராஜினாமா செய்யப்போவதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்தது தற்போது இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை இருப்பினும் என்டிஏ கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது எனவே ஆதரவு எம்பிக்களின் பட்டியலை கொடுத்து ஆட்சி அமைக்க நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் உரிமை கோரினாா் குடியரசுத் தலைவரும் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்ததையடுத்து நேற்று மாலை நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார் அவருடன் எழுபத்தி இரண்டு எம்பிக்கள் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்றனர் இதில் கேரளாவின் பாஜக எம்பியான சுரேஷ் கோபியும் ஒருவர் இவர் மத்திய இணையமைச்சராக பதவியேற்றிருந்தார் ஆனால் தனக்கு அமைச்சராகும் எண்ணம் இல்லை என்று சுரேஷ் கோபி கூறியிருந்தார் அதாவது மத்திய அமைச்சர் பதவி தனக்கு வேண்டாம் சினிமாவில் நடிக்க இருப்பதால் அமைச்சர் பதவி வேண்டாம் என கூறினேன் மத்திய அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிப்பார்கள் என நம்புகிறேன் அமைச்சர் பதவி வேண்டாம் என முன்பே கூறினேன் ஆனால் பாஜக தலைமை கேட்டுக்கொண்டதால் மறுக்கவில்லை திருச்சூர் தொகுதி மக்களுக்காக ஒரு எம்பியாக தொடர்ந்து பணியாற்றுவேன் என கூறியிருந்தார் இது பெரும் விவாதங்களை கிளப்பியது ஏனெனில் முதல் முறையாக கேரளாவிலிருந்து ஒரே ஒரு எம்பி மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்ட நிலையில் சுரேஷ் கோபி அதனை வேண்டாம் என்று கூறியது பாஜகவை அக்கட்சியின் எம்பியே மதிக்கவில்லை என்று பேசப்பட்டது இந்நிலையில் இதுகுறித்து தற்போது சுரேஷ் கோபி விளக்கமளித்துள்ளார் அதாவது மோடி அரசின் அமைச்சர்கள் குழுவில் இருந்து நான் விலகப்போவதாக சில ஊடகங்கள் செய்திகளை பரப்பி வருகின்றன பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் கேரளாவின் வளர்ச்சி மற்றும் செழிப்புக்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்று கூறியுள்ளார் கேரளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து நடைபெற்று வரும் லோக்சபா தேர்தல்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பு வரை பாஜக எந்த தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது கிடையாது ஆனால் முதல் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது பாஜக சார்பில் போட்டியிட்ட சுரேஷ் கோபி முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்கு செல்கிறார் அதேபோல அவருக்கு மத்திய அமைச்சரவையிலும் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது திருச்சூர் தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சிபிஐ வேட்பாளரை எழுபத்தி நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் சுரேஷ் கோபி தோற்கடித்திருந்தார் இந்த வெற்றியின் மூலம் பாஜக முதல் முறையாக கேரளாவில் கால் ஊன்றியுள்ளது இதற்கு பரிசாகவே சுரேஷ் கோபிக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ்